இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 4 மணிக்கே டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்து நான் வந்துட்டு கிராட்டிடியூட் எழுதுவேன். ஸோ அந்த நோட்டு தான் அது. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு பூஜை வேலைகள்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன குடம் மட்டும் வாசலில் போட்டுட்டு துளசி அம்மனுக்கு மட்டும் ஒரு சின்ன தீபம் ஏற்றிருந்தேன். அதுக்கப்புறம் அஸ்மன் வந்துட்டு எனக்கு பிளாக் காஃபி போட்டு வச்சுருந்தாங்க, அது குடிச்சிட்டு கடகடன்னு வந்துட்டு லஞ்ச் வேலைகள் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரைஸ், அதுக்கப்புறம் ஆம்லேட் தான் வந்துட்டு இன்றைக்கி பசங்களுக்கு கொடுத்தனுப்ப போகிறேன். ஸோ ரைஸுமே நான் வந்துட்டு வடிச்சு விட்டுட்டேன், கூடவே சுடு தண்ணியும் போட்டு வச்சுருக்கேன் பசங்க எழுந்தால் குளிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ கடர் நம்ம வந்துட்டு பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கடையில் கொஞ்சமாக நான் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் கூடவே கடுகு உளுந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன நார்மல் சைஸ் வெங்காயம் கூட பச்சை மிளகா காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட வேண்டியது தான். தண்ணி விடாமல் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நான் ஆம்லேட்டும் போட்டு முடிச்சுட்டு பசங்களை வந்துட்டு அழகாக லஞ்சில் பேக் பண்ணிவிட்டு அவங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு.